இஸ்ரோவில் ராக்கெட் ஏவும் நிகழ்வு அறிவிப்பாளரான வளர்மதி மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 50. உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட வளர்மதி சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 3 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் மாரடைப்பால் நேற்று அவர் உயிர் பிரிந்தது. வளர்மதியின் மறைவுக்கு இஸ்ரோ விஞ்ஞானிகள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏவும் நிகழ்வுகளை அறிவிக்கும் மிஷன் ரேஞ்ச் ஸ்பீக்கராக பணியாற்றி வந்தவர் வளர்மதி. கம்பீரமான குரல், தொழில்நுட்ப வார்த்தைகளை உச்சரிக்கும் விதம் என பல திறமைகளை கொண்டிருந்ததால் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் பாராட்டை பெற்றவர். சந்திரயான் 2 உட்பட கடந்த 6 ஆண்டுகளாக இஸ்ரோ ஏவிய முக்கிய ராக்கெட் நிகழ்வுகளின் அறிவிப்பாளராக பணியாற்றியுள்ளார். கடந்த ஜூலை 30 சிங்கப்பூர் செயற்கைக்கோள்களை ஏந்தி சென்ற PSLV C-56 ராக்கெட் நிகழ்வை கடைசியாக வளர்மதி வர்ணனை செய்தார்.